திருப்பதி பெருமாள் தடையில பச்சை கருப்புறம் ஏன் வைக்கிறாங்க? எவ்வளவு நம்ம திருப்பதிக்கு போயிருப்போம், செஞ்சிருப்போம், நம்ம சாமி கும்பிட்டு வந்திருப்போம், ஆனா எதுக்காண்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. முக்கியமா வந்து சும்மா ஒண்ணு வைக்கல, அதுக்கு பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப் ஸ்டோரியா வந்திருக்கு. அந்த ஒரு ரீசனாலதான் வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு வரலாற்று இன்னைக்கு வந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த நாள் வரைக்கும். அது என்ன அப்படிங்கிறத பத்தி வந்து பார்க்க போறோம். முக்கியமா தெரிஞ்சுக்கணும், திருப்பதி போயிட்டு வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல இனிமேல் போக போறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, குதாம் ஹான் ஜி ஹச். அனந்தாழ்வார் அப்படின்னு ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் வந்து பெருமாளோட ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர், அதாவது பெருமாளுக்கு என்னோட வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவரு. இவர் வந்து ராமானுஜர் கூட இவர் தான் அவருக்கு ராமானுஜருக்கே வந்து சீடரா வந்து அந்த டைம்ல வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு கட்டளை வந்து இருறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து போய் பெருமாளுக்கு போய் நீ வந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்றாரு. அது சொன்ன உடனே இவர் ஆனந்தாழ்வார் இவரும் வந்து நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பூஜை தான் பண்ணுவாங்க. அந்த பூஜையோட பேர் என்ன, இது வந்து ஆரம்பிச்சது எப்படி, அந்த பூஜையோட நேம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். புஷ்ப வைங்கரிய சேவை. அதாவது ராமானுஜர் வந்து அவர் இவருக்கு வந்து குரு, இவர் வந்து கட்டளைட்டவனே, இவர் வந்து அங்க மதுரை, அதாவது எங்கனா பெருமாள் அங்க மேலேயே போய் வந்து திருமலையிலே மேலேயே போய் வந்து அங்க இருந்து இந்த ஒரு பூஜை வந்து பண்ண போறாரு. ஆனால் இங்க என்ன ஒரு மிகப்பெரிய டிஸ்டே இருக்கு அப்படின்னா, அங்க வந்து இவர், அதாவது நான் சொன்னது வந்து ராமானுஜர் கூட வந்து இவர் சீடரா இருந்தவர் தான் ஆனந்தாழ்வார். இவருக்கு வந்து அதை இவர் சிங்கிளா கிடையாது, இவருக்கு வந்து திருமணம் பண்ணாயிருச்சு. இவரோட ஒய்ஃப் வந்து கர்ப்பமாவும் இருக்காங்க, பிரெக்னண்டா வந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து திருமலைக்கு போறாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து என்ன வந்து இருந்துட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அந்த குழியை வந்து வெட்டாரு. குழியை வந்து அவர் வெட்ட ஆரம்பிக்கிறார். குளம், அதாவது ஒரு பூங்காவை அமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டார்ட் அப் வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த தோண்டி வந்து ஒரு சட்டியில மண்ணில் அள்ளி கொடுத்து அதை வந்து போய் கொட்டிட்டு வர்றதுக்கு இவங்களோட மனைவி வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதை போய் வந்து இவங்க வந்து வாங்கிட்டு போய் வந்து கொட்டிட்டே வந்திருக்காங்க. பெருமாளே வந்து யோசிக்கிறாரு, என்ன எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கீழே வராரு. அதாவது நீங்க பெருமாளே கீழே வர்றாரா கௌதம் கேட்டீங்கன்னா, பெருமாளா வரல, ஒரு குழந்தை உருவத்துல வந்து பெருமாள் வந்து வராரு. பட் ஆனா இது இங்க இருக்கக்கூடிய உங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது யாருக்கு அப்படின்னா, ஆனந்தாழ்வாருக்கும் தெரியாது, அவங்களோட மனைவிக்கும் தெரியாது. பட் ஆனா ஒரு ரெண்டு பேருமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த குளத்தை வந்து தோண்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சின்ன ஒரு குழந்தை வந்து ஆனந்தாழ்வார்ட்ட வந்து கேக்குது, என்ன அப்படின்னா, இல்ல நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறாரு. என்னடா இப்படி கோவப்படுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க யாரும் பண்ணக்கூடாது, நான் மட்டும் தான் பண்ணுவேன், நான் மட்டும் தான் பெருமாளுக்கு வந்து சேவை பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளவு ஒரு பயங்கரமா ஒரு சத்தம் போட்டு, எப்படி சொன்ன ஒரு பயங்கர ஒரு கோவத்தோட சொல்றாரு. ஹெல்ப் பண்ண பண்ண நீ கிளம்பு, இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி என்ன பண்றேன்னு தெரியாம அந்த சின்ன பையனும் போய், ஆனா முழுசா போகல, ஒரு இடத்துல போய் வந்து நின்று இருக்காரு. இங்க இந்த மறுபடியும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வேலையை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனந்தாழ்வார் திருப்பி தோண்டி தோண்டி வந்து கொடுத்துட்டு இருக்காரு சட்டியில. பட் ஆனா இங்கதான் அவருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது, யாருக்கு அப்படின்னா ஆனந்தாழ்வாருக்கு. இவங்களோட மனைவி கையில வந்து அந்த மண் சட்டி, அதாவது மண்ணை எடுத்து போட்டு அந்த சட்டியை கையில கொடுக்கும் போது போயிட்டு அவங்க போய் கொட்டிட்டு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்திருக்காங்க. இங்கதான் வந்து அவருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது ஆனந்தாழ்வாருக்கு, என்னடா எப்படி இவ்வளவு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு தடவை அதே மாதிரி சட்டியில வந்து மண்ணள்ளி தோண்டி மண்ணள்ளி வந்து கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட மனைவி கர்ப்பமா இருக்கக்கூடிய அவங்களும் வந்து வாங்கிட்டு போறாங்க. அங்க இருந்து பாதி வழியில அந்த குழந்தை, அதாவது அந்த குழந்தை வந்து வாங்கிட்டு போய் கொட்டிட்டு வந்து ஓடி போய் கொட்டிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்குது. அதை வந்து இவர் கண்ணால வந்து பாத்துறாரு யாரு அப்படின்னு ஆனந்தாழ்வார். பயங்கரமா வந்து கோவப்படுறாரு, மொதல் அவ்வளவு கோவப்பட்டார், அதை கூட பயங்கரமா கொந்தளிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த குழந்தைய வந்து பயங்கரமா சத்தம் போட்டு கையில வச்சிட்டு இருந்த கடப்பாரி எடுத்து சத்துன்னு வந்து அடிச்சிடுறாரு. ஓங்கி அடிச்சவன் என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருந்து அந்த குழந்தை தாடையில இருந்து ரத்தமா வந்து வழிஞ்சு ஒழுகுது. ஆனா அதை பத்தியெல்லாம் அவர் கவலையே கிடையாது, கவலையப்படலை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அங்க இருந்து என்ன பண்றேன்னு தெரியாம அந்த குழந்தை வந்து பயங்கரமா வந்து ஓடி போயிருது. அதாவது குழந்தை வந்து பெருமாள் நல்லா வச்சுக்கோங்க, மேலே இருக்கக்கூடிய பெருமாளே தான் வந்து இறங்கி வந்திருக்கு, அந்த இடத்த விட்டு பயங்கரமா வந்து ஓடி போயிருது.
இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த நாள் காலையில அதாவது பூசாரி அப்படின்னு சொல்ற அவங்க வந்து மூலஸ்தானத்தோட கதவை திறக்கும் போது திருப்பதி சிலையிலிருந்து பெருமாளோட சிலையிலிருந்து தாடையிலிருந்து ரத்தமா வந்து வலிஞ்சிட்டு இருந்திருக்கு. என்ன இப்படி வலியுதுன்னு அதிர்ச்சியில வந்து அவர் வந்து நிக்கிறாரு. சாமியே வந்து அவர்கிட்ட வந்து பேசுது, ஒன்னும் பயப்பட வேணாம், ஒன்னும் இல்லை ஆனந்தலோட வந்து நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு கடவுள். இங்க இருந்து இந்த பூசாரிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து போய் ஆனந்தல்வார் அவரை வந்து அழைச்சிட்டு வந்து அவரை நிக்க வச்சு இந்த இடத்துல வந்து நிக்க வச்சு பாக்குறாங்க. அவரும் வீட்டுல இருந்து கிளம்பி வந்து உள்ள வந்து மூலஸ்தானத்தை வந்து நிக்கிறாரு. அவரும் பார்த்துட்டு அப்படி மைண்ட் எப்படி சொன்னா ஒரு மிரண்டு போய் பயந்து போய் வந்து நிக்கிறாரு. ஆச்சரியத்துல அவரால் இருந்து எக்ஸைட்மெண்ட்ல இருந்து வெளியே வரும், என்னடா இப்படி ரத்தமா வந்து ஒழுங்கி ஒழுகிட்டு இருக்கு, ஒரு ஒரு சிலையில இருந்து ரத்தமா வந்து ஒழுகுது அப்படின்னா இது வந்து எப்படிப்பட்ட ஒரு வரலாறு நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க. ரத்தமா வந்து வடிஞ்சு ஒழுகிக்கிட்டே வந்துருக்கு, என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி அவரால் அதை வந்து அப்செட்டே பண்ணிக்க முடியல யாரு அப்படின்னு ஆனந்த வர. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமாள் பக்தர், எப்படி இப்படிப்பட்ட விஷயம் நடக்கும்போது நடக்கும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சொல்றாரு, நீ என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தன் அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலதான் நான் வந்து உனக்கு ஒரு குழந்தை உருவத்துல வந்து நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்தவொடனே இந்த ஒரு விஷயத்த சொன்னவொடனே தான் ஆனந்தாளர்கள் வந்து புரிய வருது, அடடடா எனக்கு உதவி பண்ண வந்தது கடவுளே தான் நேரம் வந்து ஒரு உருவத்துல வந்திருக்காரு அப்படிங்கிறது அப்பதான் வந்து புரிய வருது அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா அந்த கஷ்டம் எப்படி சொல்லணும்னா ஒரு ரொம்ப ஃபீல் பண்றாரு, அழுகிற ஒரு நிலைமைக்கு போய் அங்க இருந்த ஒரு பச்சை கற்பூரத்தை வந்து எடுத்து அப்படியே வந்து அவரோட தாடையில வந்து இப்படி வச்ச உடனே அங்க ஒளியிட்டு இருந்த ரத்தம் வந்து அப்படியே நின்னுச்சு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதனாலதான் வந்து அதுக்கு தாடைக்கில பச்சை கருப்புரம் வச்சுட்டு இருக்கிறதுக்கான உண்மையான ஒரு ரீசன், உண்மையான வரலாறும் கூட. இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நடக்கும். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இதை ஏன் லிங்க் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, யாருன்னே தெரியாது, எந்த ஊருன்னே தெரியாது, நீங்க ஏதோ ஒரு ஒர்க்குக்கோ ஏதோ ஒரு வேலைக்கோ ஏதோ ஒரு ஜாப்க்கோ நீங்க போகும்போது அங்க யாரோ ஒருத்தவங்க உதவுவாங்க பாத்தீங்களா, அவங்க ரிலேட்டிவ் உதவ மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உதவ மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க தனியா நிக்கும் ஒருத்தவங்க உருவாங்க பாத்தீங்களா, அதுதான் மேல இருக்கக்கூடிய கடவுள், அவர் தான் வந்து அமுச்சு வைப்பார் அப்படிங்கறது நீங்க வந்து இந்த ஸ்டோரியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் தான் நம்மளோட லைஃப். கடவுள் அப்படிங்கிறது நேரடியாக அவர் உருவத்தில் வரமாட்டாரு, ஏதோ ஒரு மனுஷன் மூலியமா ஏதோ ஒரு ஒரு மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு ரீசனால தான் வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு வந்து பச்சை கற்பூரம் வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனே. பட் ஆனால் எத்தனையோ பேர் நம்ம திருப்பதி போயிருப்போம், செஞ்சிருப்போம், பார்த்துருப்போம், அது போனவங்களை எவ்வளோ பேர் வந்திருப்போம், ஆனால் போயிட்டு வந்திருப்போம் சாமியெல்லாம் கும்பிட்டுருப்போம், ஆனால் இது ஏன் கீழே இருக்குன்னு யோசிச்சிருக்கவே மாட்டோம், மேலே அங்கே வந்து வெண்ண மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால கிடைச்சிட்டே வந்திருக்கும். அடுத்த நிமிஷம் பாய்.